கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளுக்கும் சிறுவாணி அணை, பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 1, 2 மற்றும் வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம், குறிச்சி குடிநீர் திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் நடந்து வரும் 3வது பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு ஆய்வு செய்தார். நூற்றி 178 MLD கோயம்புத்தூருக்கு மட்டும் போயிடும். இன்னைக்கு கேரளாவிலேருந்து கொடுக்குறாங்க, தண்ணி குறைவாக கொடுக்குறாங்க. 198 MLD கொடுக்குறதுக்கு 39 MLD தான் கொடுக்குறாங்க. அதனால தான் தண்ணி கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. அதனால் அதை பார்த்து எல்லா இடத்துலையும் ஓவர் கட்டங்களை ஏற்றி ஒரே சீராக எல்லா இடத்துலையுமே கொடுக்குறது மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் வந்து அந்த வேலை தான் பார்த்துருக்கேன். இந்த வேலை முடியறதுக்கு இந்த ஒரு லேண்டு அக்யூசிஷன் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா ஒரு 2 மாதம் சார் ஆகுது. 3/23 அப்போனா 178 போயிடும். அங்கே சேர்ந்துடும். தண்ணி பஞ்சாங்கிறது இனி அந்த எந்த காலத்துலையும் இருக்காது. அதுதான் ஆசை.